என் பேர் சுதன். நாங்கள் திருநெல்வேலி ரேஸில் படிச்சுருக்கேன். இப்போ நான் ஐபிஎஸ்டிஓ மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ அது ரிலேட்டடாக இப்போது திருநெல்வேலியில் ரேஸில் மார்க் இன்டர் கனெக்ட் பண்ணாங்க, அது அட்டன் பண்ணேன். இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேனல் மெம்பர்ஸ் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ப்ளஸ் அவங்க வந்து இப்போ நான் இன்ஜினியரிங் ஃபீல்டு எடுத்ததுனால அவங்க இன்ஜினியரிங் பற்றி எல்லாமே கேட்டாங்க. இப்போ ஏன் இன்ஜினியரிங் வந்து பேங்கிங் சூஸ் பண்ணி அந்த மாதிரி பேசிக் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டாங்க. அது போக அதுக்கப்புறம் ஜிகே ஜிகே ரிலேட்டட் கேட்டாங்க. அடுத்து நான் ஹாபிஸ் கிரிக்கெட் போட்டனால அது ரிலேட்டடாக கேட்டாங்க. இப்போ பேசிக் டேர்ம்ஸ் இப்போ எம்எஸ்எம்இ அந்த மாதிரி அதை பற்றியும், அப்புறம் நான் ரெசிடென்சியல் அக்கௌண்ட்ஸை பற்றினா அவங்க வீட்டில் கேட்டாங்க. அப்புறம் திருப்பி அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. திருப்பி வெளியே வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் ரொம்பவே நல்லாவே போச்சு. இப்போ என்கிட்ட கேட்காத கேள்விலாம் அவங்கள்ட்ட கேட்டுப்பாங்க. இப்போ நம்ம அவங்ககிட்ட பேசுறது மூலமாக நம்ம நிறையவே கெயின் பண்ணிக்க முடியுது. ப்ளஸ் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டாக ஃபீல் ஆகுது. நம்மகிட்ட என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குங்கிறத அவங்க வந்து நம்மகிட்ட சொல்கிறது நம்ம வந்து திருப்பி நம்ம கெயின் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் அடுத்து மெயின் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணி பண்ணலாம். அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட வந்து நம்ம நிறையா நமக்கு தெரியாத கொஸ்டின் அவங்க தெரியும்போது நம்ம அவங்ககிட்ட நிறையாவே கெயின் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு ரேஸ்டுள்ள அந்த இன்டர்வியூ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. என் பேர் ராஜலட்சுமி. நான் திருநெல்வேலி வரடா ரைஸ் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன். இங்கே ஐபிஎஸ்பிஓவில் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இப்போ இன்டர்வியூக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆகிருக்கேன். ஸோ இங்கே வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. அதில் நான் வந்து அட்டன் பண்ணேன். போகிற இன்டர்வியூக்கு பேனல் மெம்பர்ஸ் மீட் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் பேனல் ஒன்று நடத்தினாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேனலில் வந்து இப்போ யாருக்கனே போனாங்க அவங்களோட கொஸ்டின் ஷேர் பண்ணாங்க, அப்புறம் எங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, கொஞ்சம் ஈஸி பண்ணி விட்டுச்சு. அதுக்கப்புறம் பேனல் மெம்பர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம். இன்ட்ராக்ட் பண்ணப்போ அவங்க சொன்ன ஃபீட்பேக்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இம்ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, கொஞ்சம் பேங்கிங் டைம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே சொன்னாங்க, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. நான் இதை அப்புறம் ஃபீட்பேக் கேட்டுட்டு வெளியில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸில் இன்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ நாங்கள் திருப்பி இன்டர்வியூ மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பேனல் கூட நடத்துவோம். அதுவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக போச்சு. இதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, பயம் இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சு. என் பேர் பொன் பிரதினா. நான் திருநெல்வேலி வந்து வரேன். இப்போ திருநெல்வேலி ரேஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக நடந்த ஐபிபிஎஸ்சிஓ மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டேன். இப்போ இந்த மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண அட்டன் பண்ண வந்திருக்கேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்குது. அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னு முன்னாடி அனலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அது வந்து இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் பேனல் மெம்பர்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்க என்ன டவுட்ஸ் கேட்டாலும் அவங்க சொல்கிற மாதிரி சொல்லித்தந்தாங்க. அண்ட் நம்மகிட்ட என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் ரேஸ் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அந்த மாதிரி மீட் பண்ணுற அந்த மாதிரி பழக சொன்னாங்க. ஜிகே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க சொன்னாங்க. பேங்கிங் டேம்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்டாங்க. இது அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்னோட பயம் போயிச்சு. அப்புறம் என்னோட மிஸ்டேக்ஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமாக. ஸோ உண்மையில் அதை கரெக்ட் பண்ணிப்பேன் ரியல் இன்டர்வியூவில். தேங்க்ஸ் டு வரடா ரைஸ். என் பேர் எஸ் ரோஹிணி. நான் திருநெல்வேலி ரேஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறேன். நான் ஐபிஎஸ்பிஓ மீன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து ரேஸில் வந்து மாக் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ரியல் மாக் ரியல் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணவங்களா இருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணவங்களா இருந்தாங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறம் மாக் இன்டர்வியூக்கு முன்னாடியே வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணணும் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் வந்து நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்து மாக் இன்டர்வியூ வந்து உள்ளே போயிருந்தேன். வந்து பேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து அப்ரோச் பண்ணாங்க.
அவங்க வந்து நிறைய பேங்கிங் டேர்ம்ஸ் வந்து சில கொஷின்ஸ் கேட்டாங்க, லீட் பேங்க் ஸ்கீம், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் நேஷனலைஸ் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் சில ஆக்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலி நான் வந்து ஒரு பிகாம் கிராஜுவேட் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து காமர்ஸ் ரிலேட்டட் டேர்ம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சில கொஷின்ஸ் வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியல. அவங்க வந்து இந்த சில வெப்சைட்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட பிஹேவியர்ஸ் வந்து எல்லாமே அவங்களே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய கைடன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் முடிச்சு வெளியே வந்தோடனே நாங்கள் வந்து இன்னொரு மாக் இன்டர்வியூக்கு ரெடியாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் எங்களோட மாக் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த வெரைட்டா ரேஸ் வந்து தேங்க்யூ. என்னோட பேர் ஜென்சிதுன்னா, நான் திருநெல்வேலி வரலாறு சேர்ந்து வர்றேன். நான் இந்த டைம் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எங்கேயாச்சும் மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணால் நல்லா இருக்குமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வரலாறு சேர்ந்து நாங்கள் மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டாங்க. பார்த்தோமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இன்னைக்கு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. அந்த ப்ரீவியஸ்லாம் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க, ஃப்ரெஷர்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. பேனல் மெம்பர்ஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் பேனல் மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. எனக்கு மூணு பேர் என்னோட முன்னாடி மூணு பேர் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ப்ரீவியஸாக மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க. அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. மார்க் இன்டர்வியூ ரியல் மார்க் இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கேட்குற டவுட்டுக்கும் நல்லா அழகாக புரியுற மாதிரி பதில் சொல்லி கொடுத்தாங்க. தென் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேனல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ரியல் பேனலுக்கு போனோம். அங்கே போனோடனே நல்லா க்ரீட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு அங்கே ஒரு மூணு மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் போனோடனே என்னோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், நான் எங்கேருந்து வரேன், என்னோட ஊரில் என்ன ஃபேமஸ், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஏன் பேங்கிங் சூஸ் பண்ணியிருக்கீங்க, உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எல்லாமே கேட்டாங்க. தென் சம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சில பேர் வந்து கொஸ்டின் கேட்டாங்க. அண்ட் சில பேங்கிங் டேம்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அதை போகிற என்ன என்ன அந்த மாதிரி நிறைய பேங்கிங் டேம்ஸ் எல்லாம் கேட்டாங்க. தெரிஞ்சு இதெல்லாம் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. ஸ்டிஃபாக இருக்காதுங்க, நல்லா ரிலாக்ஸாக இருங்க, கம்யூனிகேஷன் எதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, லவுடாக பேசுங்க, அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க. எல்லாமே நல்ல ஸ்வீட்டாக கொடுத்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து எனி ரியல் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து எனக்கு ரொம்பவே பூஸ்டாக இருந்துச்சு. தேங்க்யூ டு வரட்டாக்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கர்லிங்கம். நான் வந்து ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். வெயிட்டிங் ஃபார் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நான் வந்து திருநெல்வேலி வெராண்டாவில் இந்த ரேஸ் பிரான்ச்சில் வந்து தான் கிளாஸஸ் அட்டன் பண்ணி பேங்கிங் படித்தேன். ஸோ இங்கே வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு லிட்ரலாக கொஞ்சம் ஃபியர் இருந்துச்சு அந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அட் த சேம் டைம் நான் எதிர்பார்த்த மாதிரி வெராண்டா ரேஸில் இருந்து திருநெல்வேலி பிரான்ச்சில் ஒரு இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை இன்றைக்கி நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய கேண்டிடேட்ஸ் வந்திருந்தாங்க. மோரோவர் வந்து இதில் இருக்க பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இதில் முதல்ல அட்டன் பண்ண கேண்டிடேட் வந்து வெளியே வந்து அதர் கேண்டிடேட்ஸ் கிட்ட அவங்களோட க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட தாட்ஸ் என்ன. இதில் நிறைய தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களும் உண்மையான இன்டர்வியூனா எப்படி இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களோட தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. அது ரொம்ப என்கரேஜிங்காகவும் ரொம்ப பூஸ்டப்பாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் என்டரிங் தி பேனல், பேனலுக்குள்ளே போகும்போதே ரொம்ப க்ரீட் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நான் ஃபியர் பண்ணது ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், சரி பேனல் மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்க, எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் பேங்கிங் எல்லாமே. பட் ரொம்ப பயமாக இருந்தது. இன்ஸ்டன்ட் அவங்க என்னை ரொம்பவே இதாக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணேன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஜிகே ஜென்ரல் நாலேஜ் அண்ட் பேங்கிங்லேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஆன்சர் பண்ணேன். ஒரு சில க்வெஸ்சன்ஸ் தெரியலை, அது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தெரியலன்னா போல்டாக உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்லிடுங்க, அதை தவிர்த்து கெஸ்ட் ஒர்க் எனக்கு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு சார் வந்து பேங்கிங்கில் நீங்கள் போனதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் பார்த்தீங்க அப்படி இருக்கும்போது சிச்சுவேஷன் அனாலிசிஸ் மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணேன். ஐ திங்க் ஹீ இஸ் சாட்டிஸ்ஃபைட். அதுலேயும் நிறைய இன்புட் சார் கொடுத்தாங்க. அப்புறம் ஐ அம் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ ஆப்வியஸாக ஒரு கேள்வி வந்துச்சு, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எதுக்கு பேங்கிங் அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு ஆன்சர் பண்ணேன். அந்த சார் வந்து அதுலேருந்து ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உண்மையாட்டுமே சொல்லப்போனால் எல்லாம் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு எல்லாமே சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் இதிலலாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்க, அக்செப்டன்ஸ் முதல்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் இதிலலாம் நல்லா பண்ணோன்னா அதுக்கு கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் கொடுத்தாங்க. அது ரொம்பவே என்கரேஜிங்காக இருந்தது.
அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்கள் சப்ஜெக்ட் பேங்கிங் ரிலேட்டடாக யூ ஆன்சர் வெரி வெல், பட் யூ ஷுட் இம்ப்ரூவ், கொஞ்சம் ஒரு ஹை லெவலில் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாம் நானும் நிறைய க்வெஸ்சன்ஸ் அவங்ககிட்ட கேட்டேன், அவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக என்னை ரொம்பவே ஹேண்டில் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் நான் வெளியே இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்புறம் அட்டன் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன், அவங்களுக்கு கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் ஆன்சர் பண்ணேன், அவங்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணேன். ஸோ எனக்கும் நிறைய பேர் இது பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய ஷேர்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் இன் அட்டெண்டிங் தி மெயின் இன்டர்வியூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெராண்டா ரைஸ் திருநெல்வேலி பிரான்ச் ஃபார் மேக்கிங் திஸ் மாக் இன்டர்வியூ பாசிபிள் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பீங் அ ரேஸ் ஸ்டூடெண்ட் ஐ எம் அவெயிட்டிங் மை ரிசல்ட்ஸ் அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் நவ் இன் அட்டெண்டிங் மை மெயின் இன்டர்வியூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் முனேஷ், வரண்டா தேசில் நான் படிக்கிறேன் திருநெல்வேலி பிரான்ச்சில். இப்போ வந்து நான் ஐபிபிஎஸ் பிஓ வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன், மெயின்ஸில் பாஸ் பண்ணியிருக்கேன், ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கேன், இன்ட்ரி இருக்குது. அதனால் நம்ம வரண்டா தேசில் வந்து மாக் இன்ட்ரியூ வந்து நமக்கு அட்டன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் நான் அட்டன் பண்ணுறதுக்காண்டி வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து மாக் இன்ட்ரியூ மாதிரி அட்டன் பண்ணுறோம். நாங்கள் கேட்குற கேள்வி அவங்க கேட்குற கேள்வி எனக்குன்னு சொல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி அப்போ நம்ம மோக் இன்டர்வியூவில் உள்ளே போனேன், அங்கே ஃப்ரெண்ட்லியாக பேனல் அவங்க எல்லாரும் இருந்தாங்க. அவங்க கேட்குற குவஸ்டின்ஸ் எல்லாருமே ஈஸியாக யூஸ்ஃபுல்லாகவும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு தான் கேட்டாங்க. ஒரு ஜிகேல இருந்து அப்புறமா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன இது கொண்டு வந்தீங்க அப்படின்னு எல்லா குவஸ்டினும் கேட்டாங்க. முக்கியமாக ஜிகேலேருந்து தான் அதிகமான குவஸ்டின் கேட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா யூஸ்ஃபுல் ஃபீட்பேக்கும் நல்லா கொடுத்தாங்க. எனக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா, நீங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு சொன்னாங்க. அதனால் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் வெளியே வந்து மற்ற சார் மேடம்கிட்டலாம் சொன்னேன், அவங்க இங்கிலீஷ் பண்ணாங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வாண்டாரேஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. ஹலோ, என் பேர் வந்து ஜெனிலின். நான் வந்து நாகர்கோவில் ரைஸ் அகாடமியில் படிக்கிறேன். நான் வந்து ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆகியிருந்தேன். அப்புறம் வந்து இங்கே திருநெல்வேலி சென்டரில் வந்து மாக் இன்டர்வியூ நடத்துகிறதாட்டு மேம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இன்டர்வியூ போகிறது முன்னாடி என்ன நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துருந்தாலும் நம்ம வந்து ரியாலிட்டியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இங்கே வந்து வேறு ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க, ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரியே இருந்து. அதே போல் அதுக்கடுத்து வந்து நான் இன்டர்வியூ செஷன் வந்து அட்டன் பண்ண போகிறேன். அங்கே வந்து அப்போ எப்படிப்பட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டாக எப்படியெல்லாம் கேட்பாங்க, அதுக்கடுத்து ஜிகேல எந்த மாதிரி கேட்கலாம், பேங்கிங் ரிலேட்டடாட்டு எந்த மாதிரி கேட்கலாம், அப்ளிகேஷன் ஓரியன்டாட்டு எப்படி கேட்கலாம், அப்படிப்பட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கடுத்து வந்து சப்ஜெக்ட் ஓரியன்ட் நாலேஜ், பேங்கிங் ஓரியன்ட் நாலேஜ்லாம் டெவலப் பண்ண சஜஷன்ஸ் தந்தாங்க. அதுக்கடுத்து வந்து நான் வந்து வெளியில் வந்தேன், ஸ்டாஃப்ஸ் அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணேன். அவங்களாம் வந்து ஓகே கேட்டாங்க, அதுக்கடுத்து திரும்ப என்கரேஜ் பண்ணாங்க. இனி நான் வந்து இன்டர்வியூ எழுத போகிறேன். தேங்க்யூ. ஹலோ கைஸ், நான் என் பேர் சஞ்சய். நான் நாகர்கோவில் ரைஸ்ல இருந்தாங்க. ரீசெண்டாக என்னோட ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இன்டர்வியூ. நான் இதுக்கு எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதும் ஸோ கொஞ்சம் ஃபியராகவே இருந்தது. அந்த டைமில் தான் எங்கள் மேம் சொன்னாங்க திருநெல்வேலி ரைஸில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இன்டர்வியூ இங்கே கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. ஸோ இன்டர்வியூ வந்து ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தது, ஃப்ரீயாக இருந்தது. ப்ளஸ் என்னென்னா, ஆல்ரெடி மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் போன வாட்டி ஐபிபிஎஸ்பிஓ மீன்ஸ் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு மாக் இன்டர்வியூவில் உள்ள பேனல்ஸ் எல்லாருமே கேஷுவலாக தான் இருந்தாங்க. நமக்கு ஒரு ஆன்சர் தெரியலைன்னா தெரியலேன்னு சொல்லியிருந்தேன், அவங்களாகவே அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி அதே போல் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி தான் இருந்தாங்க. நம்மளோட வீக்னஸ் ஏரியா எதுன்னு பார்த்துட்டு அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. மற்றபடி எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. ஸோ முடிச்சு வந்தப்பறம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்க ஷேர் பண்ணுறதுனால எல்லா ஹெல்ப்பாக இருக்கும்.